வணக்கம் குளத்தூர் கிருஷ்ணமூர்த்தி ஓபிஎஸோட ஆதரவாளர் செய்தியாளர்களை வந்து சந்தித்தார் போது செய்தியாளர் கேள்விக்கு பதில் சொல்லும்போது திரும்பவும் வந்து பிப்ரவரி மாதம் அதிமுக வந்து பிப்ரவரி மாதத்துக்குள்ளே அதிமுக ஒருங்கிணைக்கிறது வாய்ப்புகள் இருக்குது அதுக்கான பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொன்னார் என்னடா இது வைத்திலிங்கமும் இதை தான் பேசிகிட்ருக்கிறாரு திரும்பவும் வந்து ஒருங்கிணைந்த அதிமுக உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு சில முக்கியமான தலைவர்கள் வந்து பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க அப்படிங்கிறதையும் பேசியிருந்தார் அதே போல் வந்து நேற்று பிரதீப் ஓபிஎஸோட பையன் அவர் கூட சமூக வலைதள பக்கங்களில் ஆறு பேர் கொண்டு குழு திரும்பவும் போய் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாருமே வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை நோக்கி நகர்றாங்க காரணம் வந்து அதிமுக ஒருங்கிணைந்த அதிமுக ஒரு வலுவான ஒரு அதிமுகவாக உருவாகும் அதுதான் வந்து நல்லது அப்படின்னு சொல்லி தொண்டர்கள் விரும்புகிறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் இந்த ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக கூடாதுன்னு சொல்லி ஒரு மூணு பேர் நினைக்கிறாங்க ஒன்று கே பி முன்சாமி இன்னொன்று ஜெயக்குமார் இன்னொன்று உதயகுமார் இந்த மூணு பேர் தான் வந்து ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக கூடாது உருவாச்சுன்னா நமக்கு பதவிக்கு ஆப்பு அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்காங்க ஆனால் ஓபிஎஸ் சசிகலா டிடிவி தினகரன் எடப்பாடி பழனிசாமி இவங்க நாலு பேரும் உட்காந்து பேசினாலே இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைச்சிடும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கும்போது இந்த மூணு பேருமே எடப்பாடி பழனிசாமியை உட்கார வச்சு பேச வைக்கக்கூடாது கட்சியும் சின்னம் எல்லாமே இவர் கட்டுப்பாட்டில் நாட்டில் இருக்கும்போது எதுக்காக அவங்களோட பேச்சுவார்த்தை நடத்தணும் ஒருபடி மேலே போய் புகழ ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள் எல்லாம் வெளியே போனால் எடப்பாடி எடப்பாடின்னு தான் சொல்கிறாங்க நீங்கள் தான் அடுத்த முதலமைச்சர் அப்படிங்கிற எதுக்காக அவங்கள திரும்பவும் கொண்டாந்து நீங்கள் கட்சிக்குள்ளே சேர்க்கணுன்னு ஆசைப்படுறீங்க இல்லை இந்த வேலுமணி தங்கமணி இவங்கெல்லாம் வந்து அழுத்தம் கொடுக்குறாங்க அவங்க இல்லாமல் நம்ம வந்து எப்படி அதிமுகவை நடத்துறது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கும்போது நீங்கள் உங்களுக்கு தனிப்பட்ட ஒரு செல்வாக்கு அதிக அளவில் இருக்குது நீங்கள் அதன் போக்கிலே போகலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இவங்களை நம்ப வேண்டிய அவசியமே கிடையாது நீங்கள் வந்து வெண்ணை திரண்டு வர சமயத்தில் நீங்கள் தாலியை உடச்ச கதையை ஆக்கிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி கேபி எல்லாம் சொல்லிகிட்டு இருக்காரு கேபி முனுசாமி பேச்ச எடப்பாடி பழனிசாமி எப்படிப்பா இவ்வளோ தூரம் நம்புறாரு அப்படிங்கிறது தான் எல்லாத்துக்குமே புரியலை ஒருவேளை நம்ம ஆசைப்படுறது எல்லாத்தையுமே இவங்க அப்படியே கொண்டு வந்து அப்படியே அப்படியே திணிச்சு விட்றானுங்களோ மைண்டுக்குள்ளே அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி யோசிக்க கூட மாட்டேங்கிறார் அதில் வந்து என்னென்ன கொடுமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி கேபி முனுசாமியோ கட்சியிலேருந்து தூக்குறதுக்கு ஒரு காரணமாக இருந்தார் ஜெயலலிதா காலகட்டத்தில் அப்போ வந்து பாமக வந்து தருமபுரி தொகுதியில் அன்புமணி ராமதாஸ் போட்டி போடுறாரு கேபி முனுசாமியை அந்த தொகுதியோட மாவட்ட செயலாளர் அமைச்சராக அதே சமயத்தில் வந்து தேர்தல் பொறுப்பாளராக எடப்பாடி பழனிசாமி அங்கே நியமிக்கப்படுறார் இவங்க ரெண்டு பேரோட வேலை என்ன அப்படின்னா இந்த இதை வந்து அன்புமணி ராமதாஸை தோக்கடிக்கணும் ஆனால் அன்புமணி ராமதாஸ் ஜெயிச்சிடறாரு அங்கே உடனே என்ன செய்கிறாங்க ஜெயித்தோடனே தேர்தல் தொகுதி பொறுப்பாளராக இருக்காங்கள்ல அவங்க போய் ஜெயலலிதா போய் காரணத்தை சொல்லணும் கண்டிப்பாக சொல்லியே ஆகணும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமி அவர் தான் போய் பதில் சொல்லணும் அவர் என்ன செய்கிறாரு நேராக வந்துடாரு ராஜினாமா கடிதத்தோடு வந்துடுறார் தொகுதி பொறுப்பாளர் பதவியிலேருந்து நான் விளைக்கிறமா என்னை விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி வராரு சசிகலாவை சந்திக்கிறாரு சசிகலாட்ட வந்து எல்லா விஷயத்தையும் சொல்கிறார் இது மாதிரி வந்து கேபி முன்சாமி இப்படி இப்படியெல்லாம் செயல்பட்டார் அப்படின்னு சொல்லி சரி இது என்ன அப்படின்னா ராஜினாமா கடிதம் அப்படின்னு சரி சரி இது நீ எதாக இருந்தாலும் இரு நீ இரு நான் அம்மாட்ட பேசி பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக போய் ஜெயலலிதாட்டை போய் சசிகலா இது மாதிரி எடப்பாடி பழனிசாமி வந்துருக்கிறாரு வந்து உங்களை பார்க்கணுங்கிறாரு அப்படின்னா என்னவா அப்படின்ட்டு ராஜினோமா கடிதத்தை எடுத்து வந்திருக்காரு அப்படின்னு எதுக்கு அப்படின்னு கேட்கும்போது இது மாதிரி அங்கே தோத்ததுக்கு முக்கியமான காரணம் அவர் கிடையாதான் அதிமுக தோத்ததுக்கு கேபி முன்சாமி தானா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு அப்படியா வர சொல்ல அப்படின்னு சொன்னோன்னே எடப்பாடி பழனிசாமி ரொம்ப குனிஞ்சு பவ்யமாக அழுதுகிட்டே வந்து அம்மா அங்கே வந்து கண்டிப்பாக அதிமுக ஜெயிக்க வேண்டியது அன்புமணி ராமதாஸ் தோற்றுருப்பார் ஆனால் நம்ம கூட ஒரு கருங்காலிப்பாயில் வச்சிருக்கிறோம் அவர் தான் கே பி ஜாதி ரீதியாக வந்து அன்புமணி ராமதாஸுக்கு ஒத்துழைப்பு கொடுத்துட்டாரு ஜாதி ரீதியாக மறைமுகமாக அதிமுக தோக்குறதுக்கு ஒரு காரணம் ஆகிட்டார் அந்த தொகுதியில் நாம் பொறுப்பாளராக இருந்தாலும் கேபி முனுசாமியை கட்டுப்படுத்தவே முடியல அவர் ஜாதி ரீதியாக இறங்கி செயல்பட்டார் அப்படிங்கிறது ஓப்பனாகவே பேசிட்டார் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் நம்ம கட்சியில் மாவட்ட செயலாளர் இருக்காரு இருந்தாலும் நம்ம கட்சிக்கு துரோகம் பண்ணிட்டாருமா அப்படியே கொந்தளிச்சிருக்கிறார் சரி நீ எதுக்கு இது ராஜினாமா இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்க நீ போ நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேபி முன்சாமி உடனே வர சொல்லிட்டாங்க கேபி முன்சாமி பறந்து இறந்து அடித்து வந்து எப்படியாக இருந்தாலும் தெரியும் நமக்கு இது மாதிரி தொகுதிக்கு ஏன் தௌத்தம் அப்படிங்கிறதுக்கு காரணம் கேட்பாங்க அது காரணத்தை நம்ம சொல்லிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்துருக்கிறாரு வந்தோன்னே அம்மா கூப்பிட்டு என்னப்பா அப்படின்னு சொல்லி நல்லா பேசியிருக்காங்க சரி காட்சியை நல்லா பார்த்துக்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் இங்கேருந்து கார்லேருந்து தருமபுரி போகிறதுக்குள்ளேருந்து அவருக்கு அமைச்சர் பதவியை பிடிங்கிட்டாங்க அவர் காரை விட்டு போது மாவட்ட செயலர் பதவியை பிடிங்கி விட்டாங்க எல்லாத்துக்கும் வந்து கேபி முனுசாமி வந்து கட்சியில் வந்து அதிமுக மாவட்ட கட்சி செயலாளர் அப்படின்னு சொன்னாலும் அவர் வந்து பாமகவோட ஒரு மாவட்ட செயலாளர் போல தான் அங்கே செயல்பட்டார் அதனால தான் அதிமுக அங்கே தோற்று போச்சுன்னு செய்தியாளர் சந்திப்புலையும் வேற ஜெயலலிதா சொல்லிட்டாங்க கேபி முனுசாமியை ஜெயலலிதா கிட்ட போட்டு கொடுத்து காலி பண்ண ஒரு ஆள் யாருன்னா எடப்பாடி பழனிசாமி ஆனால் இவர் கோபப்படுறது எல்லாமே சசிகலாட்ட சசிகலா தான் வந்து சொல்லி என்னை வந்து பதவியிலேருந்தும் மாவட்ட செயலர் பதவியிலேருந்தும் அமைச்சர் பதவியிலேருந்தும் தூக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இவர் நினச்சிக்கிட்டே இருக்கிறார் இந்த சண்டைனால சசிகலாவோ ஓபிஎஸோ திரும்ப உள்ளே வந்துடக்கூடாது ஏன்னா ஓபியஸுக்கும் ஒரு நம்பிக்கை துரோகம் பண்ணிவிட்டு அவர் இங்கே வந்துட்டார் இப்போ இவங்கெல்லாம் உள்ளே வந்துட்டாங்க அப்படின்னா நம்மளுடைய வேலை காலியாகிடும் நமக்கு வந்து முக்கியத்துவமே இருக்காது செய்தியாளர்களை சந்திக்கவே முடியாது செய்தியாளர் வாங்கப்பா நான் பேசணும் அப்படின்னு கூப்பிட்டா கூட வரமாட்டாங்க அந்தளவுக்கு சூழ்நிலை மாறிப்போ நம்மளுடைய பறி போயிடும் அப்படிங்கிற ஒரு பயம் வந்து கேபி முன்சாமிக்கு இருக்கு அதனால தான் இவங்கெல்லாம் ஒன்றிணையக்கூடாது அப்படிங்கிறத சொல்கிறாரு ஜெயக்குமார் அதே போல தான் ஏகப்பட்ட அளவுக்கு சசிகலா கூட நல்ல தொடர்பில் தான் இருந்தார் நிறைய லிங்கில் சம்பாரித்தார் ஆனால் சசிகலாவுக்கும் அவர் வந்து அந்த இதில் வந்து சில துரோகங்கள் பண்ணனால தான் சசிகலா அவங்கள விரட்டி விட்டாங்க உதயகுமார் சொல்லவே வேணாம் உதயகுமார் வந்து எங்கெல்லாம் பசை இருக்குதோ அங்கெல்லாம் ஒட்டுவார் சசிகலாவை பார்த்து அவ்வளோ கூணி குறுகி கும்பிடு போட்டு எப்பப்பா சொல்லவே முடியாத அளவுக்கு இருப்பார் அதே போல் ஓபிஎஸ் பண்ண வீட்டிலே படுத்து கிடப்பார் இப்போ கைத்துக்கட்டில் போட்டு படுத்தே கிடப்பார் ஓபிஎஸ் எப்போ வருவார் எப்போ வருவார் எப்போ வருவார்ன்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி ஓபிஎஸ் எடுத்து அவர் அரசியல் பண்ணுறாரு தான் தென் மாவட்டங்களில் பண்ண முடியுமா இதெல்லாம் சாத்தியப்படுமா ஓபிஎஸ்க்கு இருக்கிற ஆதரவு செல்வாக்கு மக்களோட கனெக்ஷன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஜாதி ரீதியாக தாண்டி மற்றபடி வந்து மிகப்பெரிய அளவில் இருக்குது அப்படிங்கிறது தென் மாவட்ட மக்கள் பல தடவை உணர்த்தியிருக்கிறாங்க இது எடப்பாடி பழனிசாமிக்கும் தெரியும் நம்ம தப்பான ஒரு டிசிஷன் எடுத்து உதயகுமாரை நம்ம இது பண்ணிட்டோம் இவங்கெல்லாம் சொல்ல போய் தான் நம்ம ஓபிஎஸை பொதுக்குழை கூட்டி கட்சியை விட்டு நிப்பாட்டிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சரி இப்போ வந்து என்ன முக்கியமான விஷயம்னா ஆறு பேர் கொண்ட குழு ஜெயபிரதீப் சொன்ன மாதிரி ஆறு பேர் கொண்ட குழு வந்து எடப்பாடி பழனிசாமியை சந்திச்சிருக்கிறாங்க சந்தித்து திரும்பவும் ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக்கணும் அதுவும் உள்ளாட்சி தேர்தலுக்குள்ள உருவாக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் உள்ளாட்சி தேர்தலுக்குள்ள உருவாக்குறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு அப்படின்னு தான் சொல்றாங்க அதனால் உள்ளாட்சி தேர்தல் ரிசல்ட்டை பொறுத்து திரும்பவும் வந்து ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க போராடுவாங்க போராடுறதை தாண்டி அதுக்கப்புறமா கட்சி உடையிறது போகிறது போக்குவரத்து எல்லாமே உள்ளாட்சி தேர்தலுக்கு அப்புறம் நடக்கும் ஏன்னா கடந்த முறை விட ஒரு மாநகராட்சி கூட மேயரை கூட நம்ம தக்க வைக்க முடியல கவுன்சிலர் கூட மிக குறைவான சதவீதம் தான் வாங்கியிருக்கிறோம் எந்த ஒரு ஊராட்சி தலைவர் பதவியை கூட நம்மளால் பெற முடியல அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் இருக்கிறாங்க திரும்பவும் பேச்சுவார்த்தை நடத்தும் போது இப்போ நம்ம கூட கூட்டணியில் தேமுத்துக்காக இருக்குது அவங்களும் செல்வாக்கு மிக்கவங்க தான் நம்ம வந்து கண்டிப்பாக ஜெயிப்போம் உள்ளாட்சி தேர்தலில் வேணால் பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு சமாதானப்படுத்துகிற முயற்சியில் தான் எடப்பாடி பழனிசாமி இறங்கியிருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ வந்து பா பாஜகவும் வந்து ஒருங்கிணைந்த ஒரு அதிமுக உருவாக்கணும் அதே சமயத்தில் அந்த ஒருங்கிணைந்த அதிமுக பாஜகவோட கூட்டணிக்கு வரணும் அப்படிங்கிறதான் சொல்கிறாங்க இது அதிமுக தலைமையில் விட சட்டமன்ற தேர்தலில் சந்திக்க தயாராக தான் இருக்கிறாங்க பாஜக ஆனால் எடப்பாடி பழனிசாமி அதுக்கு ஒத்து போக மாட்டேங்கிறார் சரி பாஜக வந்து எடப்பாடி பழனிசாமி ஒத்து வரல அப்படின்னா ஒரு இன்னொரு பிளான் வச்சுருக்கிறாங்க அந்த பிளான் தான் மிக சக்ஸஸான ஒரு பிளானாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே நம்புகிறாங்க காரணம் வந்து பார்த்தீங்கன்னா ஓபிஎஸை வந்து முதலமைச்சர் வேட்பாளராக ஆக்கணும் அப்படிங்கிற முடிவுக்கு அனௌன்ஸ் பண்ணிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கிறாங்க ஓபிஎஸை வந்து அவங்க கட்சிக்குள்ளே சேர்க்கலை அப்படின்னா ஓபிஎஸ் வந்து பாஜக கூட்டணியில் இருந்தார் அப்படின்னா ஓபிஎஸை வந்து முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிச்சுட்டு நம்ம வந்து தேர்தலை சந்திக்கலாம் அந்த சைடு எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிப்பாங்க இந்த சைடு நம்ம ஓபிஎஸை முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிச்சிட்டு தேர்தலை சந்திப்போம் தேர்தலை வந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவோம் ஓபிஎஸ் ரெண்டு முறை முதலமைச்சராக இருந்தவர் அப்போ நல்லா மக்கள்கிட்ட வந்து நல்ல பேர் எடுத்திருக்கிறாரு அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா அவர் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னா நல்ல மனுசாயா அப்படிங்கிற ஒரு எண்ணம் மக்கள் மனசில் இருக்குது அதனால் கண்டிப்பாக மக்கள் வந்து அவருக்கு ஓட்டு போடுவாங்க எடப்பாடியை விட அதிகமாக ஓட்டு போடுவாங்க அதே சமயத்தில் அதிமுக தொண்டர்கள் அதுக்கப்புறமா புரிஞ்சுக்குவாங்க ஓபிஎஸ்க்கு தான் ஆதரவு இருக்குது அப்படின்னு புரிஞ்ச பிறகு கண்டிப்பாக எடப்பாடியை விட்டு நகர ஆரம்பிச்சிருவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாத்துக்குமே இருக்குது அதனால் வந்து பாஜகவும் இந்த பிளானை வச்சுருக்குறாங்க மொ முதையே வந்து தேர்தல் சட்டமன்ற தேர்தலில் சந்திக்க போகிறதுக்கு முன்னாடியே கண்டிப்பாக வந்து ஓபிஎஸ் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை அறிவிச்சுட்டு கூட்டணியெல்லாம் அமைச்சிட்டு அந்த அறிவிப்பை வெளியிட்டுட்டு அதுக்கப்புறமா மக்களை போய் சந்திப்பாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க இதுவும் நல்லா தான் இருக்குது அப்படிங்கிற தான் தெரியும் ஏன்னு கேட்டிங்கன்னா களத்தில் வந்து யதார்த்தமாக பார்க்கும்போது ஓபிஎஸ்க்கு செல்வாக்கு அதிகமாக இருக்குது இது எல்லாருமே நம்புகிறாங்க ஆனால் இந்த மூணு பேர் மட்டும்தான் நம்ப மாட்டேறாங்க அதனால் என்ன பண்ண முடியும் ஒன்றுமே செய்ய முடியாது இப்போ ஓபிஎஸை வந்து நம்ம இந்த மாதிரி கொண்டு போனால் தான் உண்டு அப்படின்னு சொல்லி பாஜக நினைக்கிறாங்க ஏன்னா தீவிரமாக வந்து ஓபிஎஸ் வந்து பாஜகவை நம்புகிறார் ஏற்கனவே வந்து தருமயுத்தம் நடத்தும் போது பாஜக தான் சொல்லி தான் அவர் திரும்பவும் அதிமுகவுக்குள்ளே ஒன்றிணைஞ்சார் அதே போல் திரும்பவும் பாஜக அதிமுகவுக்குள்ளே கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர் வந்தார் அப்படின்னா எனக்கு முதலமைச்சர் வேட்பாளர் நானும் நிற்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு சண்டை போடுவார் அப்படி இல்லைன்னா என்னை தோக்கடிக்கிறதுக்கான முயற்சியில் இறங்குவார் அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு தான் பாஜக ஒரு முடிவு பண்ணிட்டாங்க கண்டிப்பாக ஓபிஎஸ்க்கு முதலமைச்சர் வேட்பாளராக்கி நம்ம வந்து தேர்தலை சந்திக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் பாஜக இப்போ பிளானில் இருக்குது அப்படிங்கிற மாதிரியே சொல்கிறாங்க பார்க்கலாம் எடப்பாடி பழனிசாமி தனக்குத்தானே முன்சாமி ஜெயக்குமார் உதயகுமார் இவங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு ஆப்பாடிச்சு விடுங்க ஏன்னு சொல்லி திரும்பி நின்றுட்டுருக்காரு அவங்களும் ஆப்பாடிக்கிறாங்க அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது பார்க்கலாம் என்ன நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்